எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் ரெண்டாவது பாடம் பார்க்க போகிறோம். பீத்தொகுதி தனிமங்கள் பகுதி ஒன்று. முதல் பீத்தொகுதி தனிமங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டு படமும் வச்சுருக்காங்க. முதல் படம் பீத்தொகுதி தனிமங்கள் ஒன்று, ரெண்டாவது படம் பீத்தொகுதி தனிமங்கள் டூ அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பீத்தொகுதி தனிமங்கள் ஒன்று ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பீத்தொகுதி தனிமங்கள் அப்படின்னாக்க நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி. இப்போ தனிம வரிசை அட்டவணையை பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் தனிம வருஷ அட்டவணை. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து லெவன்த்லேயே ஃபுல்லாக எடுத்துருப்பாங்க. இது வந்து எஸ் தொகுதி, இதில் ரெண்டு தொகுதி இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து டி தொகுதி, இதில் வந்து பத்து தொகுதி இருக்கும். இது வந்து பி தொகுதி, இதில் வந்து ஆறு தொகுதி இருக்கும். இது வந்து எஃப் தொகுதி. எஸ் பி டி எஃப், எஸ் தொகுதி, பி தொகுதி, டி தொகுதி, எஃப் தொகுதி அப்படின்ட்டு நான்கு தொகுதிகளாக இந்த தனிம வருஷ அட்டவணையை பிரிச்சிருப்பாங்க. இதில் இந்த எஸ் தொகுதி தனிமங்கள் பார்த்துருப்பீங்க, பதினொன்றாவது படிச்சிருப்பீங்க. எஸ் ஒன், எஸ் டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு தொகுதி இருக்கும். இதில் வந்து டி ஒன், டி டூ, டி த்ரீலேருந்து டி டென் வரலையும் இருக்கும், பத்து தொகுதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி தொகுதி திறமைகள், பி தொகுதி திறமைகள் பார்த்தீங்கன்னாக்கா பி தேர்ட்டீனில் ஸ்டார்ட் பண்ணி பி எயிட்டீனில் முடியும். ஆறு தொகுதி இருக்கும் கரெக்டாக. ஆறு தொகுதிக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து போரான் தொகுதி, இது கார்பன் தொகுதி, நைட்ரஜன் தொகுதி, ஆக்சிஜன் தொகுதி, அதுக்கப்புறம் ஹேலஜன் அதாவது ஃப்ளூரின் தொகுதி, இது வந்து ஹீலியம். இந்த மாதிரி ஆறு தொகுதி இருக்கும். இதுதான் இதை வந்து நம்ம நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டீங்க பதினொன்றாவதுல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்க்க போகிறோம், பி தொகுதி தினமங்கள், அதுக்கப்புறம் டி தொகுதி தினமங்கள் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் எஃப் தொகுதி தினமங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபோர்த் லெசன், இது ரெண்டும் உங்களுக்கு ஃபோர்த் லெசனில் இருக்குது. இது வந்து செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் இது தான். இது ஃபோர்த்தில் ரெண்டுமே சேர்ந்து டி தொகுதி தினமும் எஃப் தொகுதி தினமும் சேர்ந்து கொடுத்தாங்க. இதுதான் உங்களுக்கு, இது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா இது மூணு தான் பார்க்க போகிறோம், போரான் தொகுதி, கார்பன் தொகுதி, நைட்ரஜன் தொகுதி. இந்த மூணு தொகுதி தினமங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த பி தொகுதி திறமங்களில் பார்த்தீங்கன்னா, பி தொகுதி திறமங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கிறதுனால எஸ் டூ, பியில் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு, ஆறு தொகுதி இருக்கும், அதனால் என்ன ஆச்சுன்னா பி சிக்ஸு, டியில் வந்து பத்து தொகுதி இருக்கும், ஸோ டி டென், எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தொகுதி இருக்கும், அதனால் எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன், எஃப் ஃபோர்டீன். இப்படி தான் தனிமங்கள் வந்து இந்த ஆர்பிட்டால் பிரிச்சு, எஸ் இந்த எஸ் தொகுதி, பி தொகுதி, டி தொகுதிகள்லாம் அதனுடைய ஆர்பிட்டால்கள், அதனுடைய அத்தனை ஆர்பிட்டால்கள் இருக்கும். இதில் இந்த பியில் இருக்க கூடியது ஆறு ஆர்பிட்டால் இருக்கும். இந்த கடைசியில் இந்த பி தொகுதினு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதனுடைய தனிமவரிசை அந்த எலக்ட்ரானுடைய ஃபில்ல ஃபில் பண்ணோம் அப்படின்னாக்க அவருடைய ஆர்பிட்டாலில் இது வந்து பி தொகுதி தெரியுமோ அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஈஸியாக பார்த்தீங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா, கடைசியில் வந்து பி ஒன் அப்படின்னு முடியும். பி ஒன்று முடிகிறதெல்லாம் இந்த தொகுதி, இந்த தொகுதியில் பூரா பார்த்தீங்கன்னா கடைசியில் பி ஒன் அப்படின்னு முடியும். அதாவது சிக்ஸ் பி ஒன், செவன் பி ஒன், த்ரீ பி ஒன், ஃபோர் பி ஒன்னு முடியும். அடுத்து இந்த தொகுதி கார்பன் தொகுதி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பி டூன்னு முடியும். பி டூ, பி டூ, த்ரீ பி டூ, ஃபோர் பி டூ, சிக்ஸ் பி டூ அப்படி முடியும். அதே போல் நைட்ரஜன் தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பி த்ரீ, பி த்ரீ, டூ பி த்ரீ, ஃபோர் த்ரீ பி, பி த்ரீ, ஃபோர் பி த்ரீ அப்படின்னு சொல்லி முடியும். அதே போல் ஆக்சிஜன், ஆக்சிஜன் தொகுதி தினமெல்லாம் பார்த்தீங்கன்னா பி ஃபோர், பி ஃபோர் லாஸ்ட்டாக முடியும். அதேபோல் பி ஃபைவ், பி ஃபைவ்னு முடியும், ஃப்ளோரின், ஃப்ளோரின், க்ளோரின் அந்த இதெல்லாம். அடுத்து மந்தவாயுக்கள் ஹீலியம்லேருந்து உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி முடியும். அதனுடைய கடைசி ஆர்பிட்டால், ஆர்பிட்டால்னால் உங்களுக்கு முடிய தெரிஞ்சிருக்கும், இதுதான் ஆர்பிட்டால். எலக்ட்ரான் மட்டங்கள், ஆர்பிட்டால் அல்லது குவாண்டம், இதுக்கு நம்ம என்னென்னு பேர் சொல்லலாம். இதுக்கு வந்து இது வந்து கே எல் எம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த கேங்கிறதுக்கு வந்து எண்ணுன்னு எடுத்துக்குவாங்க, எண் ஒன்று, ரெண்டு, மூணு அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் குவாண்டம் அதுதான் அதோட பேர். அல்லது கேஎல்எம்என் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது ஒன் டூ த்ரீ ஃபோர், இப்போ முதல் ஆற்றல் மட்டம், இரண்டாவது ஆற்றல் மட்டம், மூணாவது ஆற்றல் மட்டம், அல்லது முதல் ஆர்பிட்டால், ரெண்டாவது ஆர்பிட்டால், மூணாவது ஆர்பிட்டால்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு டென்த்து லெவன்த்தே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் இந்த ஆர்பிட்டால் குவாண்டம் பற்றி சொல்கிறது, இந்த தொகுதி பிரிக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த ஆர்பிட்டால்களை எப்படி நம்ம இந்த பி த்ரீ, பி ஃபோர், பி எயிட்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு. இந்த ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருப்பாங்க, போட மறுபடியும் உங்களெலாம் ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது இந்த பக்கம் வந்து எல்லு,
ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒன் டூ த்ரீன்னு இந்த பக்கம் வந்து என்ன, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன், ஏழு ஆர்பிட்டல். ஒன் எஸ் டூ, அடுத்து டூக்கு டூ எஸ் டூ, டூ பி சிக்ஸ், த்ரீ எஸ் டூ, த்ரீ பி சிக்ஸ், த்ரீ டி டென், ஃபோர் எஸ் டூ, ஃபோர் பி சிக்ஸ், ஃபோர் டி டென், ஃபோர் எஃப் ஃபோர்டீன். அதுக்கப்புறம் ஃபைவ் எஸ் டூ, ஃபைவ் பி சிக்ஸ், ஃபைவ் டி டென், ஃபைவ் எஃப் ஃபோர்டீன், சிக்ஸ் எஸ் டூ, சிக்ஸ் பி சிக்ஸ், சிக்ஸ் டி டென், செவன் எஸ் டூ, செவன் பி சிக்ஸ். இந்த வரைக்கும் போதுமானது. ஒன் எஸ் டூ முதல் ஆர்பிட்டாலுக்கு ஒன் எஸ் டூ, இது ரெண்டாவது ஆர்பிட்டால் டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ், அதில் வந்து ரெண்டு ஆர்டர் மட்டும்தான் இருக்கும், டூவும் பி இருக்கும். த்ரீ எஸ் டூ மூணாவது ஆர்டரில் பார்த்தீங்கன்னா டி வரும், த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் த்ரீ டென், மூணாவது ஆர்டரில் மட்டும் வரும். அடுத்து ஃபோர் நாலாவது ஆர்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா நாலு இருக்கும், ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்கும், ஃபோர்டீன் வரலையும் வரும். அஞ்சாவது ஆர்டர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதே தான் சேம் அப்படியே, அடுத்து ரிவர்ஸில் இறங்குது, ஏறிட்ட போகுது அடுத்து ரிவர்ஸில் இறங்குது. இந்த இதெல்லாம் வந்து ஆர்டர் மட்டங்கள், இதெல்லாம் வந்து இதுலேருந்து இது மைனஸ் குவாண்டம் நம்பர் இதெல்லாம். இப்போ ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் ஒன்று ஒன்று அதிகரிச்சுட்டே போகுது, மறுபடியும் இங்கே போயிட்டு அதிகரிச்சது போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒன்றா குறைஞ்சிட்டே வருது. இது ஏன் ஏழோட நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இது வரலையே உள்ள தனிமங்களுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் இதோட நம்ம அதிகமாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா இது என்ன லென்த்தாக போகும், இங்கேயும் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு, இந்த பக்கம் அதிகமாகும். இது வரையில நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இதோட முடிஞ்சிடும் நூற்றி பதினெட்டு தனிமங்களுக்கும், அதனால் நம்ம இது வரலையும் இது போதுமானது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்படி போடணும். நம்ம அம்புக்குறி எப்படி போடணும்னா கிராஸாக ஒன்று ஒன்றுக்கும் இப்படி கிராஸாக போடுறோம், நல்லா பாருங்க. இப்படி தான் நம்ம போடுறோம். இங்கேருந்து இப்போ நேர நேரம் நம்ம போடுறது கிடையாது, இதை போட்டு ஒன்று கிராஸ் கிராஸாக போட்டு வந்துகிட்டு இருக்கோம், போட்டோம். இப்போ எழுதுறது எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு ஒன் எஸ் டூ, அப்புறம் இங்கே முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே ஸ்டார்ட் ஆகணும், மறுபடியும் இங்கே ஸ்டார்ட் ஆகணும், மறுபடியும் இங்கே ஸ்டார்ட் ஆகி இப்படி எழுதணும். இப்போ பாருங்கள் எழுதணும் பாருங்கள், ஒன் எஸ் டூ, அடுத்தது டூ எஸ் டூ, ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ, அடுத்தது த்ரீ எஸ் டூ டூ பி சிக்ஸ், அடுத்தது ஃபோர் எஸ் டூ, ஃபோர் எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ், அப்புறம் ஃபைவ் எஸ் டூ ஃபோர் பி சிக்ஸ் த்ரீ டி டென், அதுக்கப்புறம் சிக்ஸ் எஸ் டூ ஃபைவ் பி சிக்ஸ் ஃபோர் டி டென், அதுக்கப்புறம் செவன் எஸ் டூ சிக்ஸ் பி சிக்ஸ் ஃபைவ் டி டென் ஃபோர் எஃப் ஃபோர்டீன், அதுக்கப்புறம் செவன் பி சிக்ஸ் சிக்ஸ் டி டென், அதுக்கப்புறம் ஃபைவ் எஃப் ஃபோர்டீன். இப்படி தான் உங்களுக்கு தனிம வரிசை அட்டவணையில் உள்ள அந்த ஆர்பிட்டால்கள் கரெக்டாக அப்படி தான் இருக்கும். ஒன் எஸ் டூட ஆரம்பித்து ஃபைவ் எஃப் ஃபோர்டீனில் முடிஞ்சிடும். இப்படி தான் இருக்கும் இது நம்மளுடைய தனிமை ஆர்பிட்டால்களுடைய எண்ணிக்கை. இப்படி தான் நீங்கள் எழுதணும், இந்த ஒன் எஸ் டூ டூ எஸ் டூங்கிறதுலாம் இப்படி தான் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ இந்த டூ பி சிக்ஸ்லேயே முடிஞ்சிடும் ஃபஸ்ட் உள்ள தனிமத்துக்கு, அதுக்கப்புறம் இது வரலையும் வரும் ரெண்டாவது, அடுத்து இது வரலையும் வரும் மூணாவதுக்கு, அடுத்தது இது வரலையும் நாலு, இது அஞ்சு, இது ஆறு, இந்த பி 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 எங்கெங்கெல்லாம் வருதோ அது வரலையும் அந்த ஆர்பிட்டால்கள் முடிஞ்சுக்கிட்டே இருக்கும், அந்த அடுத்தடுத்த தொகுதி போய்கிட்டே இருக்கும். இப்போது முதல் தனிமத்துக்கு பி ஒன், இது வரலாம் பி ஒன்னில் முடியும். ரெண்டாவது தனிமத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே த்ரீ பி டூவில் முடியும், மூணாவது தனிமத்துக்கு ஃபோர் பி த்ரீயில் முடியும், நாலாவது தனிமத்துக்கு நாலாவது தொகுதிக்கு ஃபைவ் பி சிக்ஸ் ஃபோரில் முடியும், அடுத்தது ஃபைவ் பி சிக்ஸில் ஃபைவ்ல முடியும், அடுத்தது செவன் பி சிக்ஸில் முடியும், ஆறு பி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் முடிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனுடைய
கடைசி கடைசி ஆற்றல் மட்டங்களில் இந்த மாதிரி தான் எலக்ட்ரான்கள் ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு அடுத்து வரப்போகிறதெல்லாம் 1:2, 2:6 சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் இதையும் நல்லா போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 11 இருந்திருக்கும், இப்போ கிடையாது உங்களுக்கு. இது இந்த படம் உங்களுக்கு கொடுக்கல, இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி வந்ததுங்கிறத நீங்கள் இதை நீங்கள் ஃபுல்லாக மெமரி பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் அடுத்தடுத்த உங்களுக்கு போடல அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸி தான். இப்போ பெய்தொகுதி தனிமங்களில் போரான் தொகுதி, கார்பன் தொகுதி, நைட்ரஜன் தொகுதி, ஆக்சிஜன் தொகுதி, அதுக்கப்புறம் ஹேலஜன் தொகுதி, அதாவது ஃப்ளோரின் இருக்கும், ஃப்ளோரின் தொகுதி, கடைசியில் இருக்கக்கூடிய மந்தவாயுக்களில் முதல் தொகுதி ஹீலியம், ஹீலியம் தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு 6 தொகுதி இருக்கும். இந்த 6 தொகுதியிலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எஸ் தொகுதி, டி தொகுதி, எஃப் தொகுதி, இந்த டி பி தொகுதியில் பி தொகுதி தான் ரொம்ப ஒரு முக்கியமான தொகுதி. ஏன் அப்படின்னா உலோகம், அலோகம், உலோக போலி இது மூணுமே இருக்கக்கூடிய ஒரு தொகுதினு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பி தொகுதி தர்மங்கள் மட்டும்தான். எஸ் தொகுதி தர்மங்களில் பார்த்தீங்கன்னா கார உலோகங்கள், கார பண் உலோகங்கள் அவ்வளோதான், ரெண்டும் அதுவும் வந்து உலோகம் தான். டி தொகுதி தர்மங்களில் இருக்கக்கூடிய 40 உலோகம் தான். அடுத்தது இருக்கக்கூடிய எஸ் தொகுதி பி தொகுதி தர்மத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உலோகம் இருக்கும், அலோகம் இருக்கும், உலோக போலி இருக்கும், அதுக்கப்புறம் மந்த வாயுக்கள் இருக்கும், ஹேலஜன்கள் இருக்கும், எல்லாமே அதாவது வாயுக்கள் இருக்கும், எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தொகுதி பி தொகுதி. இந்த பி தொகுதி தினமங்கள் இல்லாமல் நம்ம மனித உயிர்கள் வாழவே முடியாது. மனிதனும் சரி உயிரினங்களும் சரி எல்லா அதுவும் ரொம்ப முக்கியமானது பி தொகுதி தினமங்கள். தாவரங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது நைட்ரஜன், அது இங்கே தான் இருக்கும். அதே போல் மனித உயிருக்கு ரொம்ப முக்கியமானது ஆக்சிஜன், அதுவும் இந்த தொகுதியில் தான் இருக்கும். அதே போல் அலுமினியம் இங்கே தான் இருக்கும். அலுமினியம் இல்லைனா அந்த பூமியில் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி முக்கியமான தொகுதிகள்லாம் தனிமங்கள் எல்லாமே இருக்கக்கூடியது இந்த பி தொகுதி தினமங்களில் தான். அதே போல் இந்த பி தொகுதி தினமங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முதல் போரான், கார்பன், நைட்ரஜன் மட்டும்தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த பாடத்தில் உள்ளது அதுக்கு இதெல்லாம் வர்றதெல்லாம் வந்து நீங்கள் அடுத்தடுத்த இதில் பார்த்து படிச்சுக்கலாம். இப்போ பி தொகுதி தினமங்களில் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவ்வளோதான்.